இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு இங்கே சொல்லணும். என்னென்னா, கலப்பை மக்கள் இயக்கத்தில் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொரோனாவில் இங்கே நிறைய பேர் உதவி பெற்றிருக்காங்க, இதே இடத்துல உதவி வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் கூட ஃபேஸை வெளியே காட்டாமல் கலப்பை மக்கள் இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொருள் உதவி செய்தவர் தான் ஹரிஷ் கல்யாண் சார். என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய பிடி செல்வகுமார் அவர்களும் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவருமான அவர்கள் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து சிறந்த புதுமுக நடிகருக்கான அந்த ஒரு அவார்டையும் வந்து ஹரிஷ் கல்யாண் சார் தான் சார் கொடுத்து அழகு பார்த்தான்றது இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் வந்து எவ்வளோ நட்சத்திரங்கள் தன்னுடைய பிறந்தநாளை எப்படியோ எப்படியோ விமர்சையாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சு எப்படி எப்படியோ கொண்டாடுற அந்த வேலையில் தன்னுடைய பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகள் செய்து அதன் மூலம் அவர்களுக்கு நன்மை பயக்க வேணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை ஹரிஷ் கல்யாண் சார் எடுத்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம அந்த வருஷத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து பல நடிகர்கள்ட்ட வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா நடிகர்களும் வந்து கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க, கோடிக்கணக்கான வந்து பணம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அதை ஏழையவர்களுக்கு எளியவர்களுக்கு செய்வதற்கு மனம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மனம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பணம் இருக்கும் மனிதர்களே மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதர்களே பணம் இருப்பதில்லைன்னு நீ சந்திரபாபு நாயுடு சொன்ன மாதிரி. ஆனால் இங்கு பணமும் மனமும் ஒரு சேர்ந்து ஒரு நடிகர்கிட்ட இருக்குது அப்படின்னா அது எங்களுடைய ஹரிஷ் சார் தான். அவர் வந்து இளைஞர்களுடைய ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படி எல்லாம் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அவரை வந்து மிகப்பெரிய லெவலில் விரும்புகிறாங்க. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டே நான் சொல்லுவேன் சார், நிறைய நினைவச்சிருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பொண்ணு வந்து சாரை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்ன பிடி செல்வகுமார் சாரோட ரெஃபரன்ஸில் தான் சார் வந்தேன், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணுன்றப்ப அன்றைக்கு வந்து அவங்களுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அன்றைக்கி அப்போ கூட அவர் எதுவுமே சொல்லலை, நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுவும் எங்களுடைய தலைவர் பேர் பிடி செல்வகுமார் சார் பேர் சொன்னோன்னே அண்ணன் பேர் சொல்லிட்டீங்க, நீங்கள் நேராக அனுப்பிச்சி வைங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வளசர வாத்துக்கு அவங்கள வர வச்சு ஃபோட்டோ எடுத்து மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சார். நன்றி சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில எனக்கு. இப்படி வந்து ஹரிஷ் கல்யாண் சாரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கிறது. அதற்கு முன்னாடி வந்து கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு பிடி செல்வகுமார் அவர்களை வரவேற்பு உரையாற்றும் முறை அழைக்கிறேன். ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சங்கத்தின் அந்த தலைவி மீனாட்சி அவர்களை மேடைக்கு வர மாதிரி அன்போடு அழைக்கிறேன். அந்த மேலே மேடைக்கு வாங்கம்மா. ஏன்னா எல்லோரும் மேடையில் இருக்கும்போது உங்களுக்காக தான் இந்த இது செய்திருக்கோம். ஹரி சார் பவானி அவர்களை பவானி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சென்னை மாநகரமே இல்லை, அந்த மாதிரி அவங்கள தான் ஊக்குவிக்கணுங்கிறக்காக தான் நம்ம இங்கே கூப்பிட்ருக்கோம். வாங்கம்மா. ஓகே பவானி எடுத்து உட்காருங்க. நன்றி நண்பர்களே. இது வந்து இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணோம். ஹரிஷ் கல்யாண் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இப்படி ஒரு விஜய்க்கு ஒரு அவங்க கூட இருந்து வாழ்க்கை போதாக ஒரு 27 வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணி அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு தான் உழைக்க முடியும். 10 ஹீரோ இருப்பாங்க, 10 பேருக்கும் உழைக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் அவங்க ஹரிஷ் கல்யாண். அவங்க அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு 35 வருஷம் 40 வருஷமாக பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். அவர் ஆடியோ எஃப்எம்எஸ்லாம் வாங்கி ஒரு பெரிய இந்த சினிமா துறையில் முக்கியமான ஒரு ஆள். அவருடைய பையன் கொஞ்சம் பந்தவாக இருப்பார், கொஞ்சம் இதாக இருப்பாருன்னு நினச்சேன். அது அவருக்கு நேர் மாறினான். இன்னும் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஒரு தங்கமான கேரக்டர். 2-3 தடவை போன தடவை இந்த கொரோனா டைமில் நமக்காக ECRலலாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். ரொம்ப அந்த மனசு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம கொடுக்குற ஒரு சின்ன அரிசி மூட்டையே ஒரு சின்ன மளிகை பொருளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் யார் மூலமாக போனோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர்கிட்ட சொன்னதை நான் வரேன், நான் என்னால் என்ன செய்யணுமோ சந்திரத்தை செய்கிறேன், அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லுங்கள், பெருசாக செய்வேன் திடீர்னு தான் சொன்னேன் நேற்று. ஏன்னா அந்த மழை நேரத்தில் செய்தால் நல்லது, ஆட்டோலாம் ஓடாமல் சும்மா இருப்பாங்க இப்போ, ஏன்னா எல்லா இடமும் தண்ணியும் சகதியுமாக இருக்குது. இப்போ அந்த லேடிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் உற்சாகம் பண்ணான்னு உடனே அவருக்கு டப்பிங்கோ ஏதோ ஒர்க்கெலாம் இருக்குனாங்க, அதெல்லாம் விட்டுட்டு பாவம் வந்திருக்கிறாரு. ஒரு பகல் நேரத்தில் வந்திருக்கு, ஒரு பெரிய விஷயந்தான் அந்த மனசு. ஒரு ஏழை எளிய மக்களோடு அவங்க தார டிக்கெட்டு தான் நம்ம வந்து நமக்கு சம்பளமாக வருதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, பரவாயில்ல சார். ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சு ரெகுலராக அவங்க அந்த கொரோனா டைம்லலாம் ரெகுலராக சாப்பாடு போட்டிருக்காங்க. யார் வந்தாலும் சாப்பாடு,
அப்புறம் இது வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு ப்ராட் மைண்ட் வர நடிகர்லாம் சம்பளத்தை வாங்கிட்டே ஏதோ ஜாலியாக இருந்தோம் போனோம் அந்த கரவில் இருந்தோம் ஆரட்ட அடித்தோம் ஒரு நாள் ஒரு கூடல அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு மாறாக சில நடிகர்கள் இருக்கையில் சூர்யா இருக்கார். அதுக்கப்புறம் நான் பார்க்குறது வந்து ஹரிஷ் கல்யாண் தான். அவ்வளோ ஒரு பண்பாடு உள்ளவர் நம்ம கூப்பிட்டோன்னு வாரார் இல்லையா. இப்போ வரணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு டப்பிங் இருக்குங்களா, எனக்கு வேறு ஃபோட்டோ ஷூட் இருக்குங்களா, ஷூட்டிங்களா, எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம் இல்லையா. நேற்று தான் கூப்பிட்டேன், அவர் வாராரு அவர் உதவி பண்ணுறாருன்னு சொன்னப்பறம் தான் இதை ஏற்பாடு பண்ண. நேற்று தான் மீனாட்சிகிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு நாலஞ்சு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. நேற்று தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் கரெக்டாக. எதுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணால் அது நல்லா இருக்குங்கிறதா. இப்போ நான் கொடுத்துருவேன் இல்லை வேறு யாரோ அவர் பணம் தந்துருவார் நான் கொடுத்துருவேன், அதில் ஒரு பெருமை கிடையாது. அவர் உங்கள் கூட இருந்துன்னு ஒரு ஃபோட்டோவோ அவர் உங்களை பார்த்து நீங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சிரிப்பு இருக்குது. சுப வெறுமனே வந்து ஒரு ஆளுக்கு எல்லாரும் தான் கொடுப்பாங்க அது கிடையாது. இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்லையும் நாங்கள்லாம் உங்கள் நடிகர்களோ நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோங்கிறது தான் எங்களுடைய இது. கலப்பை மக்களுக்கும் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து எல்எம்எஸ்ன்னு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த கொரோனா டைமில். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு பெரிய மூலிகை தியான மண்டபம். எல்லாமே பர்ஃபெக்டான விஷயங்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுதான். ஒரு 175 நாள் போனதாக கொடுத்துருக்கோம்னா ஹரிஷ் கல்யாண் மாதிரி உள்ள அவங்க அப்பா மாதிரி உள்ளவங்களுடைய சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வீட்டில் இருக்கலாம் இல்லையா, நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு முற்போக்கான விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அதுவும் ஏழை எளிய மக்கள்லாம் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் எங்கள் லிஸ்ட்டில் இருக்க முதல் ஆள் வந்து கல்யாண் ஹரிஷ் தான். எப்படி அவர் இளைஞர்கள் மனசில் இவ்வளவு ஈஸியாக போனாரோ, இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஓமன பெண்ணை படமாக இருக்கட்டும், அவருக்கு சமீபகால படங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் பிறகு அவருடைய கேரியர் அப்படி ஏறி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோக்கள் ஏமா உட்காருங்கம்மா, ஒரு பெரிய ஹீரோக்களுக்கு சவால் விடுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். இன்னும் நிச்சயம் அவருடைய வளர்ச்சி கிராஃபிக்ஸ் பெருசாக போக போகுது. ஏன்னா அவ்வளவு தன்னம்பிக்கையான ஒரு நடிகர், மற்றவங்க கூட பழகிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா. இந்த மாதிரி வந்து ஒரு ஏழை என்றைக்கு ஆட்டோக்கார, நான் விஜய் சாருக்கு அதான் சொல்லி, சைக்கிள் ரிச்சாக்காரங்க ஆட்டோ ரிச்சாக்காரங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணவங்க யாருமே தான், எம்ஜிஆருடைய ஃபார்முலா தான். அது ஏழைகளுக்கு இறங்குறவன் வந்து அதாவது இறைவனுக்கு இறங்குறவன், ஏழைக்கு உதவி பண்ணுறவன் யார் இறைவனுக்கு கடன் கொடுத்து வரோன்னு சொல்லுவாங்க. கடன்னா வட்டியோட திரும்பி வரம்பாங்க. அதுவும் உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மக்களுக்காக நீங்கள் இந்த ஒரு பெண்கள் வந்து உங்கள் வீட்டு பணிகள் உங்கள் குழந்தைகளெல்லாம் பார்க்குற தொழிலை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு காக்கி சட்டை போட்டுட்டு இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து பண்ணுறீங்களாம். ரியல் ஹீரோக்கள் நீங்கள் தான் உண்மையிலே. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறதுக்காக காக்கி சட்டையை போட்டிருக்கீங்களா, ரியல் ஹீரோக்கள் எல்லோரும். உங்கள் கூட ஒரு நாள் அவர் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்திருக்கிறாரு. அந்த மனித நியாயத்திற்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம எப்பவும் நல்ல செய்திகள் தான் பண்ணுவோம். எங்கள் நல்ல செய்திகள் கூட கண்டிப்பாக ஹரிஷ் மாதிரி உள்ளவங்க எப்பவும் எங்கள் கூட இருக்கணும், அவங்க இருப்பாங்க என்ற நம்பிக்கையில் விகே எல்லாரும் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த குறிய நேரத்தில் மீனாட்சியும் பவானியும் இந்த இவ்வளோ ஆட்டோ ஓட்டுநர்களையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய விஷயம். இவ்வளோ லேடிஸை ஒருங்கிணைச்சது சாதாரண விஷயம் இல்லை. உங்களெல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறோம் இல்லையா, அங்கங்கே ஒவ்வொரு இடமா பார்க்குறத மொத்தமாக உங்களை பார்த்தது ஒரு இறை தூதர்களை பார்த்தது போதே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். நிச்சயம் அடுத்தல ஒரு நல்ல நிகழ்வு, பெரிய நிகழ்வோட உங்கள் மீனாட்சி உங்கள் பவானி கிட்டலாம் சொல்லி பெரிய நிகழ்வு ஒன்று பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் தான். இந்த மழை நேரத்தில் உங்கள் கூட இருக்குங்கிற அந்த இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மீனாட்சி அவர்களை பற்றி சொல்லணும்னா, எங்கள் பிடி செல்வகுமார் சார் எப்படி வந்து நைட்டு பிளான் பண்ணி காலையில் எப்படி நிகழ்ச்சி பண்ணுவாரோ, ஏன்னா ரொம்ப டைம்லாம் சொல்ல மாட்டார், நைட்டு சொல்லுவார், காலை நிகழ்ச்சினா காலை நிகழ்ச்சி நடக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக அங்கங்கங்கங்க அந்தந்த வேலைகளை வந்து துருதியமாக செய்வதில் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லவர். இண்டஸ்ட்ரியிலே அது தெரியும், மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் எல்லோரும் யாராலையும் பண்ண முடியாது. எப்படி எங்கள் பிடி செல்வகுமார் சார்கிட்ட இருக்கோ அதே மாதிரி தான் மீனாட்சி அம்மா மேடம்கிட்ட இப்போ நான் பார்த்துருக்கேன். ஏன்னா மீனாட்சி அம்மா மேடம் இப்போ இல்லை, 2 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே ஜெயபாரதி தோட்டத்தில் கொடுக்குறதாகட்டும், இங்கேருந்து ஆட்களை எங்கள் அழைத்து வர்றதாகட்டும், அங்கே ஆட்களால் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், எப்போதுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், உடனே வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு அவங்க சக தோழர்கள் எல்லோரும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து அவங்கள பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது காலத்தினால் செய்த நன்றி சிறிதாயினும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த உதவி இந்த சமயத்தில் கிடைக்கிறது தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்வாங்க. உரிய நேரத்தில் நமக்கு இந்த உதவி புரிந்த அந்த நம்ம தம்பி ஹரிஷ் அவர்களுக்கும் பிடி செல்வகுமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து
இப்போ நாம எல்லாரும் சினிமா வேற நாம வேறனு கிடையாது. நாம வந்து நிறைய விஷயங்களை வந்து தனுஷ் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, இப்போ அந்த படிக்காதன் படத்தில் வந்து என்னதான் படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, ஆனால் இந்த பாட்டு எத்தனை எம்பி இருக்குது அப்படியே எல்லாம் மனப்பாடம் ஆகிடுதுன்னா, பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசுலேயே மைண்டில் ஏறும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா துறை மூலிமா நாம் வந்து அந்த படத்தின் மூலியம் வாயிலாக நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு, அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். அதில் சில ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் இப்படி தான் இருக்கணும், இந்த மோட்டிவேஷனில் தான் நம்ம வாழணும், நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் வந்து மனம் தளராமல் வாழணும் அப்படின்ற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து சினிமா வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சார் சொன்னார் ரியல் ஹீரோஸ் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே அந்த ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரியல் ஹீரோஸ் அப்படின்றது பெருமைத்தக்க விஷயந்தான் நம்ம எல்லாருக்குமே இது, சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார், இப்போ வந்து நாங்கள் வந்து 200 லேடிஸ் இருக்கோம், 200 உமன்ஸ் வந்து அதாவது ஃபுல்லாக ஒருங்கிணைஞ்சு எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஒரு 3 வருஷமாக இந்த பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். இந்த பயணத்தின் வாயிலாக வந்து பாரதியின் கனவு பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சொல்லிட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கோம். சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலா ஊபர் ஆப்பு இருக்கிற மாதிரி ஓலா ஊபர் ஆப் வந்து எங்களுக்கு லேடிஸுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று வேணும் சார். லேடிஸ் ஆப்பு, அதாவது அதில் டச் பண்ணால் உமன்ஸ் எல்லா டிரைவரும் அதில் இருப்போம், அவங்க வேணுங்கிற இடத்துல எங்களை சவாரி கூப்பிடலாம். இது ஒரு எங்களுக்கு ஒரு தேவையாக இருக்குது, எங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான தேவை. ரெண்டாவது எங்களுக்கு ஒரு வெப்சைட்டு, ரெண்டாவது வந்து எங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் சார். எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் மூலமா பார்த்து இவங்களுக்கு வந்து இந்த உமன் டிரைவருங்க எல்லாருக்கும் இத்தனை பேர் கூடியிருக்காங்க, எல்லாரையும் வந்து தனித்தனியாக பார்க்க முடியாது. எல்லோரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆச்சரியமாக இருக்கே இவங்களாம் எப்படி ஒன்றா இருக்காங்க, தனித்தனியாக பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாருமே எங்களை கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கொஷினை வந்து இப்போ எல்லோரும் ஒரே தளத்தில் இருக்கிறது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து வழி நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் பவானி நாங்கள் இன்னும் ஒரு 7 பேர் சேர்ந்து வழி நடத்த, நீலாராணி, சுமதி, செல்வி அக்கா, மோகன சுந்தரி, சத்யவாணி, இந்த மாதிரி ஒரு டீம் சங்கத்தில் சேர்ந்து இவங்க எல்லோரும் முறைப்படி சந்தா வசூல் பண்ணி அந்த சந்தாவை முறைப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆபத்து காலத்தில் என்ன ரூல்ஸோ கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எப்படி இருக்கோ அதையும் நாங்கள் பண்ணுறோம். அதே சமயம் எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது வந்து அவங்க டெத்து, கல்யாணம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு, எங்களுக்குள்ளேயே அந்த உதவியும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் உதாரணம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சினிமாவிலேருந்து எடுத்தது தான் நிறைய விஷயம். சார் வந்து அவருடைய கதைகள்லாம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ஒவ்வொரு கதையும் பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயம் இருக்கும் நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம மேக்ஸிமம் முடிவு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ் ஹீரோ தான். ஹீரோனா எனக்கு ஒரு சின்ன விஷயந்தான், ஹீரோ நம்ம எல்லாருமே ஹீரோ அப்படின் தான் வலியுறுத்துவாங்க. யார் வந்து நம்மளுடைய களத்தை நம்ம விளையாட்டை நம்ம விளையாடணும், நம்ம வந்து பிறந்திருக்கோம், நம்ம இந்த உலகத்தில் வந்து எப்பயுமே வந்து கடவுள் பின்னாடி, ஒரு சிலர் வந்து வீட்டுக்கார் பின்னாடி, அது மாதிரி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் சார்ந்து தன் வாழ்க்கையை தான் தைரியமாக மேற்கொண்டு வாழறதுக்கு இல்லாமல் தன் வாழ்க்கையை அடுத்தவங்கிட்ட கொடுத்து வாழ சொல்லுவாங்க. ஆனால் இந்த களம் இப்போது கடவுள் வந்து பார்த்து நம்மளை வந்து இந்த பூமிக்கு அனுப்புகிறாருன்னா, ஒரு குழந்தை நம்ம பெற்ற குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அது நல்லா படித்து பேர் வாங்கி நல்லா வந்தால் தான் பெற்றவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தை அப்பா அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் நீ வா நீ வான்னு கூப்பிட்டா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது. இந்த களம் நம்ம ஆடக்கூடிய களம் இது. என்ன சந்தோஷம், துக்கம், போராட்டம் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும், ஃபேஸ் பண்ணணும். நமக்கு வந்து முக்கியமாக இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் மனம் தளரக்கூடாது. எப்படி கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடர சொல்ல எவ்வளோ புயல் காற்று வந்தாலும் அங்குரத்தை போட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓஞ்ச பிறகு தன் பயணத்தை தொடரும். அதே மாதிரி தான் எங்களுடைய பயணம், எங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைய சார். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா உமன் ஆட்டோ ஸ்டாண்டு வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து 27 வருஷம் சர்வீஸ்ப்பா, 27 வருஷம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இன்னோடா ஸ்டாண்டு அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம். அந்த இன்னோடா அந்த ஸ்டாண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் இல்லை, எங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு.
इधर चन्नो तमिलनाट लेवल तरील चेन उमन आटो ड्रैवर स्टाडन सर यारमें वो अंगीकारमो और इटमो कोई सारे वो स्टाड वो आपण गवर्मेंट नया ना उदी कटा मुड़ी विषय मन को अगे मुड़े वो उ पाता एग्जर नंबिक वह सार पाक उ ताना निश्चय ईडिया यारेसले आना उ पाता पात्र वो सुतमार नम्बर वो वांटडा आल मनस नम्बर नैक्रमो अंडीपे नंबिक नंब वो विषयते वह रोम आहम नैचना एनपोल वाक अबारे नम्बर नश्य नंबिक अंकपोदी तरी निक सर इला कंपा देवपड़ सर आना இந்த ஸ்டாண்ட் எங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பட்சத்துல இந்த கலப்பை மக்கள் அந்த நேமே நாங்க வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு நாங்க வந்து இங்க லேடிஸ் எல்லாருக்கும் ஆங்காங்க தோங்கணும்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாரும் எங்க பிள்ளைங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. சொன்ன பேச்சே கேக்குற பிள்ளைங்க. 3 வருஷம் வழி நடத்துறோம் அப்படினா 3 வருஷத்துல எல்லாமே ஏற்ற தாழ்வு எல்லாமே இருக்கும். இதுல ஏன் இந்த சகிப்பு தன்மையோட எனக்கு சுதந்திரமா வாழ்றது ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையை நானே முழுமையா வாழணும்ன்ற நம்பிக்கையோட நான் ஏன் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன் யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கற மாதிரி இருக்கிற கோட்பாடு இருக்கும். ஆனா இந்த சில விஷயங்களை வந்து தகர்த்துக்கிற காரணம் என்னன்னா இந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு உட்கார்றாங்க அப்படினா இப்போ இந்த பிள்ளைங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப சஃபிஸ்டண்டா அமைதியா நல்ல புள்ள மாதிரி பதில் சொல்லுவேன். கோபத்தை வெளிக்காட்டவே மாட்டேன். ஏன்னா நம்மளை ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை தாங்க சார். ஓகே, நன்றி, வணக்கங்க. மீனாட்சி அவர்கள் நன்றாக பேசினார்கள். பேசுகிறீங்களா பவன்? ஓகே, என்ன வந்து நம்ம வந்து உங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களும் நம்மெல்லாம் ஒரு குடும்பம் தான். நாங்களே ஒரு தயார் பண்ணி ஒரு அரசுக்கு ஒரு உங்களுக்காக ஒரு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். போனதடியே கொடுக்க நிமிஷம். அது இல்லாமல் நீங்கள் இப்போ ஹரீஷ் வந்திருக்கிறார். ஏன்னா ஹரீஷ் இன்னைக்கு ஒரு கதாநாயகன். அவரை முன்னிட்டு நம்ம ஏதாவது செய்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அவர் இப்பொழுது உங்களோடு பேசுவார். இங்கே வந்திருக்கிற என்னுடைய ஹீரோஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீனாட்சி அக்கா பேசினதுக்கப்புறம் என்ன பேசுறேனே தெரியல, அப்படியே பரபரப்புன்னு பேசிட்டு போயிட்டாங்க. நான் பேசணும்னு நினச்செல்லாம் மறந்து போயிட்டேன். நன்றிக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை ஒன்றா பார்க்குறதே ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்வகுமார் சார் இதை அண்ட் மீனாட்சி அக்கா பவனி அக்கா இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்ன இங்கே அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லார் மத்தியிலையும் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி நான் நம்புகிறேன். ஆட்டோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் டைம் என்னுடைய அதிகபட்சமாக நான் ஸ்கூலில் லைக் ஒரு 10-12 வருஷம் நான் ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணது ஆட்டோவில் தான். அது என்னால் மறக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை வந்து நான் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மறக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இப்போ தான் அதுக்கப்புறம் தான் பைக்கு காரெல்லாம், பட்டு அங்கே தான் அப்படி தான் ஆரம்பிச்சது எல்லாம். அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு அந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் இந்த நேரத்தில் செல்வகுமார் சாரும் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த ஆப் பற்றி, அப்புறம் பெண்களுக்கான தனி ஆட்டோ ஸ்டாண்ட் பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அது எப்படி நடக்கும் எப்படின்லாம் எனக்கு தெரில, ஆனால் நிச்சயமாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது அந்த எண்ணம் இருக்குது. அது நடக்கிறதுக்கு கடவுள் வழி விடுவார்னு நான் நம்புகிறேன். செல்வகுமார் சாரோட உதவியோடு அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணிடலாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது, பட் பண்ணிடலாம். பட் அதான். அப்புறம் செல்வகுமார் சாரோட
மக்கள் கலப்பு இயக்கம் வந்து ரொம்ப வருஷமா சிறப்பான நற்பணி செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த இந்த நற்பணி செயல்கள் நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு முன்னோடியாக எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினைக்கிறது வந்து எங்கள் அப்பா ஏன்னா அவர் சொல்லுவார் 10 ரூபாய் சம்பாதிச்சா 5 ரூபாய் உனக்கு மீதி 5 ரூபாய் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இங்கே ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிற அந்த ஹரிஷ் கல்யாண் நற்பணி மன்றம் ஸோ அது மூலமாகவும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த ஊரில் பசங்க இருக்காங்க ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம் அது சிலது வெளியே தெரிய வாய்ப்பு இருக்குது சிலது வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை பட் ஆக மொத்தம் அது பயனடைவரங்க பயனடைஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் மறுபடியும் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி தலைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ சமீபமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த அது சொல்லிட்டுது என்னன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் இது கிடைக்கல புக் பண்ணேன் அது வரல அது வரலன்ட்டு சரி மச்சான் நான் நடந்து போகிறேன் நடந்து போய் ரோட்டில் நிற்கிறேன் எப்படி ஒரு ஆட்டோ வரும் கண்டிப்பாக என்னை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி யாருமே இங்கே போக முடியாது அங்கே போக முடியாது தண்ணியாக இருக்குது ரோடு குழி மழை அப்படின்னு சொன்னாங்க மச்சான் அவர் கரெக்டாக தெளிவாக வந்து தம்பி நீ வாப்பா நான் கொண்டு போய் விட்டுறேன்னு அழகாக கொண்டு போய் விட்டார் அப்படின்னு சொன்னான் அதுதான் தலைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது தான் வெயிலோ புயல் மழையோ ஆபத்தில் விட மாட்டேன் அப்படின்றாங்க அந்த அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்தது சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரு கூடயும் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்துடுறேன் என்னக்கா பிக்பாஸ்லேருந்து ஒரு சீன் பேசணுமா ஏக்கா படத்துலேருந்து கேட்டிங்கன்னா கூட பேசுவேன் சாங்கா சரி ஓகே எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணம்மா சாங் வேணா பாடலாம் கண்ணம்மா உன்னை மனசில் நினைக்கிறேன் பார்வ பாரடி பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசுனா கண்ணே தேங்க்யூ ஓகே மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஹரிஷாருக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா அட்ரஸ் இல்லாத தெரியும் இந்த ஆட்டோக்கார அறிவான் வைரமுத்து எழுதின பாட்டை அரட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டார் இந்த எந்த இடத்துல எங்கே கொடுக்கணுன்றது ஒரு கதாநாயகிக்கு தெரியும் ஒரு கதாநாயகனுக்கு மட்டும்தான் மக்களை வந்து எப்படி மகிழ்விக்கணும் மக்கள்கிட்ட எதை சொன்னால் மக்கள்கிட்ட கைத்தட்டில் பெறணும் பெற முடியுன்றத அந்த சூட்சமம் தெரியும் அந்த சூட்சமத்தை ரொம்ப அழகாக மேற்கோள் காட்டிட்டார் அவர் அதுவும் பாஷா சார் தலைவர் கொண்டு வந்து உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிட்டார் இப்பொழுது இப்போ வந்து கலப்பை மக்கள் இயக்கம் மட்டுமல்லாமல் இங்கே வந்து ஹரிஷ் கல்யாண் சாருடைய ரசிகர் மன்றத்தினுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஹரிஷ் சார் சொல்லியாக தெரியும் அவர் ரசிகர் மன்றம் பல இடங்களில் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குன்னா 38 மாவட்டங்களிலும் பல இடங்களில் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியும் சொல்லியா சொல்லாமலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்தை இந்த மேடையில் அவர் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார் மிகப்பெரிய ஒரு நன்றி அப்புறம் வந்து மீனாட்சி மேடம் சொன்ன மாதிரி ஆப் ஆகட்டும் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆகட்டும் இதெல்லாம் என்னன்னே தெரியாது ஆனால் பண்ணணுன்ற மனசு மட்டும் இருக்குன்றாரு அந்த மனசு தாங்க இன்றைக்கி வேணும் இன்றைக்கி மனசு தாங்க வேணும் வேறு என்னங்க வேணும் இன்றைக்கி உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியலனாலும் என்னால் உதவியை செய்கிறேன்னு கை நீட்டுறாங்க பாருங்கள் அப்படி தான் கலப்பு மக்கள் இயக்கம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் வருஷத்துக்கு 2 ஃபங்க்ஷன் பண்ணுறதுலாம் கிடையாது கலப்பை தினம் தினம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் தினம் தினம் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க கலப்பை மக்கள் இயக்கம் அவர் வாழ்ந்த பிடி செல்வகுமாரோடைய அவருடைய படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை அவர் கட்டி கொடுத்துருக்காருங்க அவர் எப்போ யாருங்க பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு பள்ளி கட்டடத்தை தனக்கு கல்வி போதித்த கல்வி நிறுவனத்துக்கு நம்மால் என்ற உதவியை செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பணத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை பதிவு செஞ்சுருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக மண்டபம் ஆகட்டும் திருமண மண்டபம் ஆகட்டும் இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் கிடையாது நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க தொடர்ந்து
இந்த கலப்பு மக்கள் இயக்கம் பல விஷயங்களை முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வறுமை இல்லாத ஒரு நிலை வேண்டும், அதாவது எந்த நேரத்தில் யாருக்கு என்ன தேவை அப்படின்றத அவருடைய மைண்டில் போய் சொல்லும், உடனே அதற்குண்டான ஒரு ஆளை வந்து அவர் தேர்ந்தெடுப்பார். அப்படி தான் அவர் ஹரிஷாட்ட நேற்று சொன்னார். உடனடியாக இது நடக்கிறது. இந்த இனிய காலை வேலையில் உங்களோட வேலைகள்லாம் விட்டுவிட்டு இவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துல வந்து உதவிகள் பெற வருவதற்காக உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது திரு ஹரிஷ் கல்யாண் சார் அவர்கள் கையில் வாயிலாகவும் திரு பி டி செல்வகுமார் அவர்கள் வாயிலாகவும் வந்தும் எல்லோருக்கும் வந்து இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இந்த நேரத்தில் எப்போ ஹரிஷ் சொன்னாரோ அவர் ஹீரோ தான். அவர் சொன்னபடி அந்த ஆப்பு கண்டிப்பாக நம்ம தொடங்குவோம். அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ கூட இருந்து இன்றைக்கி ஆரம்பித்து அது ஹரிஷ் கல்யாண் பேர்லே, ஹரிஷ் கல்யாண் அவருடைய நேமை வச்சு நம்ம அந்த ஆப்பு தொடங்கி அதே மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஹரிஷ் கல்யாணுக்கு நீங்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் நாங்கள் ஒரு இது பண்ணித்தரோம். நீங்கள் வந்து அந்த ஆட்டோவுக்கு பின்னால் அவர் பேர்லேயே நீங்கள் இது பண்ணணும். அந்த பேக் ட்ராப் ஒன்று நீங்கள் வச்சுடுங்க, பேக் ட்ராப் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது எங்களுடைய வேண்டுகோள். அது இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க பண்ணட்டும், அது ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்மளாம் ஒன்றுங்கிறத இது பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஆப்பு தொடங்கி அந்த ஸ்டாண்டுக்கு தொடங்கி உங்களுக்கு ஒரு அந்த நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு குழு இருக்கு இல்லையா மீனாட்சி, ஒரு குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவு கூட ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த நம்பர்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கு வேண்டிய ஆட்களை வச்சு நம்ம எப்படி பண்ணணும் நம்ம பண்ணுறதுக்கு ஹரிஷ் மூலமாக அவரே தொடங்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்துடுவார். இன்றைக்கி லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க, யூத் ஃபாலோயிங்ஸ், அவங்களுக்கெல்லாம் அதை தெரிவிச்சு என்றைக்கே தெரிவிச்சிருவார். இந்த பத்திரிகை நம்பர்களும் தெரிவிப்பாங்க, கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி தருவார். அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாலும் நாங்களும் கூட இருப்போம், அது கண்டிப்பாக நடக்கும். ஆ இப்போது நமக்கு மட்டும் ஸ்டாண்டு கிடச்சிச்சின்னு வச்சிங்களேன், ஏதோ சுதந்திரம் விடுதலை கிடைச்ச மாதிரி பெண்களுக்குன்னு தனி என்னென்ன நிலைமை நம்ம சமாளிச்சிருக்கோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தம்பிக்கு நான் சொல்லணும் அது. சார் தம்பி, நாங்கள் வந்து ஸ்டாண்டுக்குன்னு போவோம். ஸ்டாண்டுக்குன்னு போகிறப்ப எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க. கோயம்பேடு சமீபத்தில் கூட மோகனா கோயம்பேட்டில் போய் நிற்கிறோம், நீங்கள் நிற்கக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் போங்க வண்டி எடுத்துக்கிட்டு. சரி, நீங்கள் நாங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறோம் அப்படின்னா வேண்டாம். சரி, எங்களோட உங்களை சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு தனி ஸ்டாண்டு இல்லை, எங்களை உங்கள் கூட சேர்த்துக்கோங்கண்ணா. ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை. எப்படி ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை? வேண்டாம். அதாவது பெண் உரிமையையும் பெண்களுடைய சமத்துவத்தையும் நம்ம எல்லோரும் பேசுகிறோம், எல்லாருக்கும் இத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்து பெண்கள் நாங்கள் எல்லாருமே வந்து ஆண்களுக்கு நிகரான ஒரு தொழில் பண்ணுறோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருக்குறோம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது போக சக தொழிலாளர்கள் எங்களுக்கு சமமாக நடத்துகிறதே கிடையாது. சக தொழில் இப்போ எங்களுக்குன்னு தனி ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா ஏன்னா எங்களால் வந்து கண்டிப்பாக நாட்டையே ஆளக்கூடிய பெண்களால் நாட்டை ஆளக்கூடிய திறமை இருக்குது. எல்லாத்துலேயும் நிரூபிச்சிட்டே வராங்க பெண்கள். சங்க காலத்தில் முத கொண்டே பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு தனி இடமும் தனி உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய இதுவே ஜான்சி ராணியுடைய ஸ்டில் தான் இருக்கும், வீர பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கேட்கல, சமத்துவம் எங்களுக்கு கொடுங்க, பாதி உரிமை கொடுங்க அப்படிலாம் நான் கேட்கல. நாங்களும் இந்த சமுதாயத்தில் ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கும் வாழறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இப்போது ஸ்டேரிங்கை பிடிச்சி கிக்கர் அடித்து வயிறு வலிக்க, ஏன்னா நிறைய குழந்தைங்களை பிறக்க அந்த கர்ப்பப்பை வலிக்க எங்கள் சக தோழர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ண, அவமானம் மட்டுமே மிஞ்சுது. நீ வேண்டாம், நீ போனா, நீ வேண்டாம், நீ இப்படிதான் வந்துடுறியாம்மா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், மறைமுகமான ஒரு இது நடக்குது, மறைமுகமான ஒரு அடிமைத்தனம். நீ இதெல்லாம் பேசுனா உனக்கு இதெல்லாம் நடக்கும், நீ இதெல்லாம் பண்ணுறியா, கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் நிறைய இருக்கும். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய சாதனை, பெரிய சாதனை. நாங்கள் எங்கள் ஆட்டோ பின்னால் கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி பேஜையே நாங்கள் குத்திக்குவோம். ஆட்டோ பின்னால் வேணாங்க, அங்கே இருந்தால் போதுங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. அவங்க அவங்களுடைய உணர்வு ரீதியாக என்ன சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்டு சம்மந்தமாக உங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் சம்மந்தமாக யாராவது பேசுகிறக்கு ஏதாவது விரும்புகிறீங்களா? இன்றைக்கி போதுமா? சரி. நம்ம கண்டிப்பாக நம்ம இன்னும் அடுத்த கட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதை தொடர்பில் வரோம். எல்லோரும் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா?
நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்த கட்டம் எப்படி பண்ணணுமோ நம்ம அந்த முயற்சிகள் செய்துட்டு எடுத்துகிட்டு நம்ம தொடர்பில் வரோம். நிச்சயமாக வேறு ஒரு நல்ல நிகழ்வில் நல்ல ஒரு டின்னரோடையோ இல்லை ஒரு நல்ல ஒரு இதோடையோ அந்த ஆப்பு தொடங்கிட்டு உங்கள் கூட நாங்கள் ஒரு உறுதி கொடுக்குறோம். நாங்கள் உங்களை சந்திப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு